ஹாய் மைடியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஃபைனலி சுந்தர் பிச்சை அவர் எந்த ஸ்கூலில் படித்தார் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் அவர் ரிவீல் பண்ணிட்டாரு. இது என்னடா பெரிய விஷயம், சுந்தர் பிச்சை விக்கிபீடியா அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் அவரை பற்றி விக்கிபீடியாவில் அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்போ மேரேஜ் ஆச்சு, எந்த ஸ்கூலில் படித்தார் வரைக்கும் இருக்குமே, இது என்னடா பெரிய விஷயம் அப்படிங்க கேட்கலாம். ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் விக்கிபீடியாலே அவர் ஸ்கூல் நேம் தப்பாக தான் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கூலில் அவர் படிச்சிருக்கூட மாட்டார், அந்த சைட் போயிருக்கூட மாட்டார். இன்னைக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா, அவரோட ஒரிஜினல் ஸ்கூல் நேம் எல்லாருக்கும் தெரியாததற்கு அந்த ஒரிஜினல் ஸ்கூல் நேம் என்ன, ஏன் விக்கிபீடியாவில் தப்பாக போட்டிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம், விக்கிபீடியாவில் யார் வேணாலும் போய் எடிட் பண்ணலாம், நீங்களும் எடிட் பண்ணலாம், நானும் எடிட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து சுந்தர் பிச்சை அவர் இடத்துல மாதிரி, சுந்தர் பிச்சை பையன் நான் தான், என் பேர் இதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட போய் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 350 பேர் வந்து நிறைய ஸ்கூல் நேம்ஸ் வந்து விக்கிபீடியாவில் போயிட்டு அவர் படித்த ஸ்கூல் இதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் நேம் வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350 வாட்டி எடிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இது ஏன் பண்ணிருக்கணும், இது ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரமோஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு தோனி இந்த ஸ்கூலில் தான் படித்தார் அப்படி, உதாரணத்துக்கு தோனி என் ஸ்கூல் தான் படித்தாங்க அப்படின்னா நிறைய பேர் என் ஸ்கூலில் வந்து சேருவாங்க, ஓகேங்களா. உதாரணத்துக்கு ஹர்பன் சிங், அதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட் பிளேயர் ஆகிட்டு விஜய் என் ஸ்கூலில் தான் படித்தார், தலை என் ஸ்கூலில் தான் வந்து படித்தார், தலை என் காலேஜ் தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாப் செலிபிரிட்டிஸ் நேமை நான் சொல்கிறப்போ நிறைய பேர் என் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஆசை உருவாகும். இது ஒரு எனக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி, ஓகேங்களா. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் வந்து கூகுள் சிஇஓ ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவரோட ஸ்கூல் நேம் விக்கிபீடியாவில் எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 350 வாட்டி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, 350 ஸ்கூல் நேம் வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. நேற்றுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டுருக்கப்போ அங்கே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ அவர் ஸ்கூல் நேம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவரோட ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு. வானா வாணி அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் அவர் சென்னையில் இருக்கிற ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இந்த ஸ்கூல் வந்து ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்குள்ளே இந்த ஒரு ஸ்கூலில் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கூலில் தான் அவர் வந்து படித்தார் அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் எந்த ஸ்கூலில் படித்தார் அப்படின்ற தப்பான இன்ஃபர்மேஷனாக படிச்சுப்பீங்க. இதுதான் ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் வந்து எம்எஸ் எங்கே பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவில் இருக்குது, அங்கே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ எங்கே பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் வந்து பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் அவங்ககிட்ட முக்கியமாக ஷேர் பண்ணிச்சேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் ஷேர் வந்து பண்ணிருக்காரு. 2008 குரோம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ குரோம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு பார்ட்டாக, அதை வந்து குரோம் ரெடி பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அதில் ஒரு பார்ட்டாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கூகுள் டூல் பார், கூகுள் டெஸ்க்டாப், கூகுள் கேஜெட்ஸ், கூகுள் கீஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு, அவர் வந்து எம்ப்ளாயராக இருக்கிறப்போ. அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு அவர் கூகுளில் 2004 வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து சேர்ந்துருக்காரு. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ் ரிலேட்டட் ஒர்க்காக அவர் வந்து அங்கே வந்து ஜாயின் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலே அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இன்னொரு மிகப்பெரிய ரூமர் என்னாச்சு அப்படின்னா, வந்து ஸ்ப்ரெட் வந்தாச்சு, அவர் வந்து ஸ்கூலுக்கே போகல, அவர் வந்து வீட்லேயே வந்து டீச்சர்ஸ்லாம் ஹோம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரூமர் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் ப்ராப்பராக ஸ்கூலில் தான் போய் படித்தேன், எங்கள் வீட்லேயே யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ரிவியூல வந்து பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணுறவங்கலாம் மிகப்பெரிய ஒரு ஆப் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் வந்து ஒரு பெரியாள் படித்த ஸ்கூல், அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி படித்த ஸ்கூலில் நீங்கள் படித்தா மட்டும்தான் பெரியாள் ஆக முடியலாம் கிடையாது. நீங்கள் நார்மல் ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம வந்து படித்தா கூட நம்ம பெரியாள் ஆகலாம். அது நம்ம டேலண்ட், நம்ம கெப்பாசிட்டி, இதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு புதிர் சந்திக்கிறேன். பாய் மக்களே.